ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நாம் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டெக்னிக்கல் டூல் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் பார்த்துட்ருந்தோம். அந்த விதத்தில் ரீசன்ட் டேஸாக ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் சாப்டர் 42 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட், கேஷ் அண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இது மூணையும் நம்ம தனித்தனியாக ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அது மூணோட சம்மரி, இந்த மூணுத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன, இந்த மூணையும் வச்சு ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத குறிப்புகளை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கோ ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தேடிட்டுருக்கீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தோட இன்கம் எவ்வளவு, எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, இன்கம் எவ்வளோ அவங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கம் அப்படிங்கும் போது அந்த நிறுவனத்துக்கு வர ப்ராஃபிட்டு, அதர் பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட்டு, அவங்க அந்த பணத்தை வந்து எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ப்ராஃபிட்டு, டிவிடெண்ட், இந்த மாதிரி எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்களுக்கு இன்கமில் ஜென்ரேட் ஆகிடும். எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுக்கும்போது ஒரு நிறுவனத்தில் அவங்க என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க, சேலரி, எலக்ட்ரிக் பில்லு, பெட்ரோலு, ஃபியூலு, எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த எக்ஸ்பென்சஸில் வந்துடும். ஸோ நெட் இன்கம் எக்ஸ்பென்ஸும் போக அவங்களுக்கு அந்த வருஷம் என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, இல்ல அந்த குவார்ட்டர் என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா, நெட்டா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா ஃபண்டமெண்டலா அந்த நிறுவனம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஈஸியா அனலைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்லாம் என்ன அப்படின்னா, அசட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ். ஸோ ஒரு நிறுவனத்தோட அசட் என்ன இருக்கு, அவங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க இப்போ மிஷினரிஸ் வாங்கியிருக்காங்கன்னா அது அதெல்லாம் ஒரு அசட்ஸ் ஆகிடும். ஸோ அசட்டும் இந்த பக்கம் லயபிலிட்டிஸ்னு பார்க்கும்போது அந்த நிறுவனத்துக்கு மொத்தமாக லோன் எவ்வளோ இருக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, ஸோ இப்படி இதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணும்போது அசட்டும் லயபிலிட்டிஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த நிறுவனம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அசட் இல்லை அசட் வந்து கூட இருக்குது, லயபிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை லயபிலிட்டிஸ் கூட இருக்குது அசட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த நிறுவனம் வந்து ஒரு இடத்துல வந்து ஏதோ குறைவாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ ஒவ்வொரு குவார்ட்டர் வைஸும் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் வரும் ஒவ்வொரு நிறுவனம். ஸோ அதை வச்சு அந்த நிறுவனம் அசட் கூடயோ லயபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து அந்த அசட்டையும் லயபிலிட்டிஸ் வைத்து அவங்க ப்ராஃபிட் எக்ஸ்ட்ராவாக ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த நிறுவனம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்மளால சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது கேஷ் அண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. கேஷ் அண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தருவாங்கன்னா, அந்த நிறுவனத்தை அவங்க எந்த மாதிரி எல்லாம் கேஷை வந்து ஃப்ளோ பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு மிஷின் வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அது ஒரு அவங்களுக்கு வந்து கையில் இருக்கிற இருப்பு குறையும், ஆனால் அசட்டில் அது ஆட் ஆகும். அதே அவங்க வந்து ஒரு சேலரி கொடுக்குறாங்க ஒரு பர்சனுக்கு அப்படின்னா அவங்க அந்த பிஸ்னஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க, அப்போ அவங்களோட இருப்பு குறையும், ஆனால் அவங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகுறதுக்கு தான் அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. அதே வந்து அவங்க எக்ஸ்பென்சஸ் அது வந்து அவங்களுக்கு ஒரு இப்போ வந்து ஒரு அசட்ல இல்லை, அவங்களோட பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அவங்களோட செலவுகள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு குறிப்பாக இந்த கேஷ் அண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல கொடுப்பாங்க. ஸோ அப்போ கேஷ் அண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல அவங்க செலவு பண்ணுற பணம் அந்த பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இருக்கு அப்படின்னா அப்போ அந்த நிறுவனம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தான் நமக்கு ஆனுவல் ரிப்போர்ட்ல கொடுப்பாங்க. பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து கேஷ் அண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா அப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் எப்படி இருக்குது, போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செக் பண்ணி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த பங்கு வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த பங்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகலாம் அப்படின்னு நம்மளால ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய டெக்னிக்கல் அனலைசஸ் பீப்புள்ஸ் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்டாக்ஸை ப்ரெஃபர் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து கேஷ் அண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இந்த குவார்ட்டருக்கோ இந்த ஆன்வலுக்கோ வந்திருந்தாலும், நடப்பு தற்சமயம் எப்படி அவங்க டேட்டா இருக்கு அப்படிங்கிறத வச்சு கூட அந்த பங்கு ஏற்றம் இறக்கம் அடையலாம். ஸோ இது எல்லாத்தையும் நாம ஒரு பேஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தற்சமயம் அந்த பங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத, இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு மார்ச் மாசத்தோட ஆனுவல் ரிப்போர்ட் எப்போ வரும், ஏப்ரல் மாசத்தோட மிடில்லையோ எண்ட்லையோ வரும். அப்போ மார்ச் மாசத்தோட ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக வந்திருந்தாலும் ஏப்ரல் மாதம் அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னாலும், கூடுதலாக அவங்களுக்கு நிறைய புது புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, அது மூலியமாக அவங்களோட பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்தாலும், ஏப்ரல் மாதம் அந்த மார்ச் மாதத்தோட ஸ்டேட்மெண்ட் வந்து இம்பேக்ட் ஆகாது. தற்சமயம் நடப்பில் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி அந்த பங்கோட வாலட்டாலிட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு போயிட்டாலே நீங்கள் ஃபண்டமெண்டலாக ஒரு பங்கை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நடுவில் வர இந்த சின்ன சின்ன பேனிக்கான நியூஸ், இந்த குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக வர நியூஸ், அதெல்லாம் பார்த்து நம்ம பேனிக்கே ஆகக்கூடாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் லாங் டேர்ம்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அப்போ அந்த ஸ்டாக்கு ஒரு அசட்டாக நம்ம விட்டுறணும். அந்த மாதிரி விட்டுட்டோம் மட்டும்தான் நமக்கு வந்து அது ஒரு ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோல நீங்க ஃபண்டமெண்டலா வேற ஏதாவது அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பி சண்டே. பாய்.